அனிமியா. இது ஒரு ஜெனடிக் சிண்ட்ரோம், அதாவது ஜெனடிக் டிசார்டர். அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்க்கு அவங்களோட பேரண்ட்ஸ் மூலமாக வந்துருக்கலாம், ஒரு ஜீனாக இருக்கலாம், குரோமோசோமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இங்கே ஆட்டோசோமல் மியூட்டன்ட் அலீல், அதாவது ஒரு ஜீன் மூலமாக வந்த ஒரு ப்ராப்ளம் தான் ஆட்டோசோமல். அதான் ஆட்டோசோம்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். 46 குரோமோசோம்ஸ், 23 பேர்ஸ், அதில் 22 பேர்ஸ் ஆட்டோசோம்ஸ் அண்ட் பேலன்ஸ் 2 செக்ஸ் குரோமோசோம். இதில் ஆட்டோசோம்ஸ் சொல்லப்படுற இந்த ஆட்டோசோமல் மியூட்டன்ட் அலீல் HBS, HB-னா ஹீமோக்ளோபின். ஓகே, இங்கே வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன், அதாவது HBS, HBS இப்படிப்பட்டவங்களுக்கு சிக்கல் செல் அனிமியா பயங்கரமாக இருக்கும். எப்படி இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷன் வருதுன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஹெட்ரோசைகஸ், ஹெட்ரோசைகஸாக இருப்பாங்க. ஹெட்ரோசைகஸ் இங்கே ஹெட்ரோசைகஸ், ஸோ ரெண்டுமே அப்படி க்ராஸ் பண்ண போடும் வேல இன்வெர்ச்சுவலாக, அதாவது ஹோமோசைகஸ் கண்டிஷன் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்நார்மல் ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்காது. அதாவது ஒரு நார்மல் ஹீமோக்ளோபின் இஸ் லைக் RBC. RBCனா ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி. இங்கே வந்து RBC அப்படின்றது இட்ஸ் நார்மலாக சர்க்குலர் ஷேப் தான் இருக்கும். ஆனால் இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு சிக்கல் ஷேப் தான் இருக்கும். சிக்கல் ஷேப்னா இந்த விவசாயத்தில் களை எடுக்கவும் பயிர் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்பில் இருக்கும் சி ஷேப் மாதிரி, அதுதான் சிக்கல். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் மூமெண்ட் அவ்வளோவா இருக்காது. அதாவது இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி, அதாவது ஹீமோக்ளோபின் அவ்வளோவா இருக்காது, ரெடியூஸ் பண்ணிடும், கம்மியாகிடும். அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டியே கம்மியாகிடும். ஸோ அப்படி இருக்கும் போதும் அவரோட பிளட் சப்ளை சர்க்குலராக இருந்தால் சப்ளை பண்ணுற, அதாவது மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரிலியபிளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே சிக்கல் ஷேப்பில் இருக்கிறதால அதில் கரெக்டான மூமெண்ட் இருக்காது. ஸோ அதனால் பிளட் சப்ளை மற்ற ஆர்கன்ஸ் போகிறது கொஷ்டிமாக இருக்கும். அதனால் இங்கே ஹார்ட், கிட்னி, ஸ்ப்ளீன் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். இட்ஸ் லீட்ஸ் டு கோஆகலட் பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ்லேயே எந்த இடத்துலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்குலர் இருந்தால் ஃப்ரீயாக போயிடும். ஆனால் அங்கே சிக்கல் ஷேப்பில் இருக்கிறால ஒரே இடத்துல போய் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே கோவாகல்னா வீக்கம், வீக்கம் வந்த மாதிரி இப்படி ஆகிடும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது வாஸ்குலர் ஆப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். இன்னொன்று ஹெட்ரோசைகஸ் ஜினோடைப், அதாவது HBA, HBS நார்மலாக இருக்க, நார்மலாக இருக்க ஹீமோக்ளோபின் HBA, HBA இப்படி இருக்கும். ஆனால் இங்கே ஹெட்ரோசைகஸ்னா HBA, HBS அவங்க சர்வை பண்ணலாம். அதே நேரத்தில் இதோட இன்னொரு நல்ல விஷயம் இல்லை ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கு மலேரியா வராது. அதுதான் பாலிமார்பிசம் ஆடிசன் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது அமெரிக்கன் ஒயிட், அமெரிக்கன் பிளாக்ஸ், அமெரிக்கன் பிளாக்ஸுக்கு இந்த டிசீஸ் சிக்கல் செல் அனிமியா, அதே மாதிரி அமெரிக்கன் ஒயிட்ஸுக்கு மலேரியா. ஏன் இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, எப்படி கரெக்டாக பாப்புலேஷன் பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மலேரியா வராது. பிகாஸ் ஆஃப் லெஸ் ஆக்சிஜன் அப்படி இருக்கிறதால, அந்த ஷேப்பில் RBC இருக்கிறதால மலேரியா, இந்த ஸ்போரோசைட்ஸ் சொல்லப்படுற இந்த மலேரியா இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ் அது வந்து உள்ளே போக முடியல. அதனால தான் அமெரிக்கன் பிளாக்ஸுக்கு, அதாவது சிக்கல் செல் அனிமியா இருக்கிறவங்களுக்கு மலேரியா வரல. இப்படிக்கும் இதனால தான் சிக்கல் செல் அனிமியாக்கும் மலேரியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அலிசன் 1955 கண்டுபிடிச்சார். மற்றபடி இவங்க வந்து இவங்களால் கண்டிப்பாக இன்க்யூர் பண்ணவே முடியாது. ஸோ மோஸ்ட்லி அவங்க இறந்தே ஆகும், வேறு வழியே இல்லை. ஆனால் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் மேபி சர்வைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால இது சிக்கல் செல் அனிமியா, ஹோமோசைகஸ் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும். ஆனால் அதான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.